அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக கிடைக்கக்கூடிய உணவுகளில் ஒன்று தான் இந்த வாழைத்தண்டு. ஆனால் இதனுடைய பயன்கள் குறித்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா பலவிதமான நோய்களை குணப்படுத்துகிற தன்மை இந்த வாழைத்தண்டுக்கு உண்டு. வாழை மரத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே நமக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது தான், பயன் கொடுக்கக்கூடியது தான். வாழை மரத்தில் இருக்கிற வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பழம், வாழை இலை அப்படின்னு வாழை மரத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளுமே நமக்கு நன்மையை தரக்கூடியது தான். வாழைத்தண்டில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். பொட்டாசியம், வைட்டமின் B6, வைட்டமின் சி, மக்னீஷியம், தாமிரம், இரும்புச்சத்து, மாங்கனீஷ், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, இவ்வளோ சத்துக்கள் இந்த வாழைத்தண்டில் இருக்குது. இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாழை இலையில் நம்ம உணவு சாப்பிட்டோன்னா உணவு ஈஸியாக ஜீரணாகும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை கரைக்கக்கூடிய தன்மை இந்த வாழைத்தண்டுக்கு உண்டு. உடலில் சேர்கின்ற அதிகளவுக்கு சோடியம், உப்பு மற்றும் பல காரணங்களால் சிறுநீரகத்தில் கற்கள் வந்து ஏற்படுது. அதை வந்து முற்றிலும் சரி செய்யணும் அப்படின்னா வாழைத்தண்டு ஒரு சிறந்த மருந்தாக அமைது. வாழைத்தண்டு சாறு அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோன்னா விரைவில் சிறுநீரகத்தில் கரைஞ்சி சிறுநீரகம் வழியாக வெளியே வந்துடும். வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கும் பொழுது அதோடு சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் எசன்ஸ் பொடி செஞ்சோ நம்ம அந்த வாழைத்தண்டு ஜூஸோடு சேர்த்து நம்ம குடித்தோன்னா சிறுநீரக கற்கள் வெளியேறும் பொழுது நமக்கு வலி தெரியாமல் இருக்கும். இரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு இந்த வாழைத்தண்டு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம். இரும்புச்சத்து உங்களுடைய உடலில் கம்மியாக இருக்கும் பொழுது இரத்தத்துடைய அளவு வந்து குறைஞ்சிரும். அப்போ இரத்தத்துடைய அளவு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா இரத்த சோகை ஏற்படும். இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் ரத்தம் வந்து உற்பத்தி ஆகும். கீரை, பேரிச்சம்பழத்தில் எவ்வளோ இரும்புச்சத்து இருக்கோ அதே அளவுக்கு வாழைத்தண்டிலும் இரும்புச்சத்து இருக்குது. நம்மளுடைய உடலில் இருக்கிற ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா வாழைத்தண்டு ஒரு சிறந்த உணவாக அமைது. வாழைத்தண்டை வாரத்தில் 2 நாள் நம்ம உணவில் சேர்த்துக்கும் பொழுது இரத்த சோகை இருக்கிறவங்க முற்றிலுமே குணமடைஞ்சிருவாங்க. அவங்களுடைய அந்த ஹீமோக்ளோபின் லெவலும் அதிகரிக்கும். ஜீரண சக்திக்கு வாழைத்தண்டு எப்படி உதவுது அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு சிலருக்கு என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டாலுமே ஜீரணக்கோளாறு இருந்துக்கிட்டே வரும். எதை சாப்பிட்டாலுமே எனக்கு வயிறு உபசமாக இருக்குது, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கள்ல. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வாழைத்தண்டை பொரியல் மாதிரியோ, ஜூஸ் மாதிரியோ, கூட்டு மாதிரியோ செஞ்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த ஜீரண சக்தி வந்து ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். எனக்கு ஜீரணமே ஆக மாட்டேங்குது, வயிறு உபசமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்மளுடைய உடலில் இருக்கிற பித்தம், கெட்ட கழிவுகள் இது எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் ஜீரண சக்தி பல மடங்கு அதிகரிக்கும், நல்ல ஜீரணமும் ஆகும். தொப்பையை குறைக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் இஞ்சி, வாழைத்தண்டு ஜூஸோட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கிற தன்மை இந்த இஞ்சிக்கு உண்டு. அதே மாதிரி வாழைத்தண்டு ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது நம்மளுடைய தொப்பையும் குறைஞ்சிரும், ஸ்லிம் ஆகிடுவாங்க, ஒல்லியாகவும் நம்ம தெரிவோம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம். உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பல்வேறு விதமான முறையில் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து ஃபாஸ்டிங் அப்படின்வாங்க, ஒரு சிலர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வாக் பண்ணி அவங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முறையில் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாழைத்தண்டு ஜூஸை தினமும் நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா ஈஸியாக நம்மளுடைய உடல் வந்து எடையை வந்து குறைக்க முடியும். இவ்வளோ சத்துக்களும் இவ்வளோ பயன்கள் இருக்கிற இந்த வாழைத்தண்டை
நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா நிறைய காய்கறிகளோ கீரைகளோ பழங்களோ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது.